ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ஒரு பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான பொடியும் கூட அது வேறு எதுவும் இல்லைங்க கருவேப்பிலை பொடி தான் வீட்லேயே எப்படி ஈஸியாக சிம்பிளாக ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி துண்டு வச்சு நல்லா தொடச்சி எடுத்திருக்கேன் காயவெல்லாம் வைக்கல ஃப்ரெஷ்ஷாக பறித்தது தான் ரெண்டு கப் அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஹேர் லாஸ் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக இந்த பொடியை உங்கள் டயட்டில் ரெகுலராக ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஹேர் லாஸ் பிரச்சனை வந்து டக்குன்னு நின்று ஒரு டூ வீக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் ரெகுலராக ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நம்ம இந்த பொடியை வந்து எடுத்துக்கலாம் தோசையில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி பொடி மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் பாருங்கள் இந்தளவுக்கு முறு முறு நல்லா வருபட்டுறணும் நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் தோசை மேலே அப்படி தூவி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இட்லி பொடி மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் நெய் போட்டோ இல்லை நல்லெண்ணெய் போட்டோ இந்த ஒரு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூடான சாதத்தில் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்புக்கான மெஷர்மெண்ட்டு தான் இன்றைக்கி நான் சொல்லிகிட்ருக்கேன் நான் எடுத்த ரெண்டு கப்பு கருவேப்பிலைக்கான மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் இன்னும் ரெண்டு கப் எக்ஸஸ்ஸாக எடுக்கிறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு அப்படி ஆட் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும் ஃப்ளேமை லோலேயே வைங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தா நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ காரத்துக்கு மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு ஆறு வத்தல் ஆட் பண்ணுறேன் இது காரம் கம்மியான மிளகா அதனால் ஆறு ஆட் பண்ணுறேன் இன்கேஸ் உங்கள் வீட்டில் இருக்க மிளகா ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாலு ஆட் பண்ணிக்கோங்க அதுவே போதுமானதாக இருக்கும் காரம் நல்லா சாப்பிட்றவங்களாக இருந்தால் இன்னும் ரெண்டு கூட எக்ஸசைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டை தோல் உரிக்காமல் அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினீங்கனாலே போதும் நல்லா வறுபட்டுரும் நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் வணக்க வணக்கவே சூப்பர் வாசமாக இருக்கும் இப்போ சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன் அதுலேயே அரை ஸ்பூன் அளவு குறுமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் மிளகு சேர்த்துனா அதுவும் காரம் வரும் அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வருச்சு இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கட்டிப்பருங்காயமாக இருந்தால் நீங்கள் முதல்லே லைட்டாக ஆயில் விடுவலையா அப்பவே போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்போ தான் அது நல்லா புரிஞ்சு வரும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் சட்னி இல்லாத நேரத்துலலாம் இப்படி ஒரு பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சட்னி இறக்க டயர்டாக இருக்குது அப்படின்னா இதைவே அப்படி தூட்டு சாப்பிட்டுக்கலாம் மேலே விட்டு தோசைக்கு மேலே தூவி விட்டு இட்லி கூட போட்டு ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம் பாருங்க அளவுக்கு அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம கருவேப்பிலையாக ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க சாதாரணமாக நம்ம குழம்புலையெல்லாம் கருவேப்பிலை போட்டால் அதை ஒதுக்கி வச்சுருவாங்க இப்படி பொரியாக அரைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலை இருக்க சத்து ஃபுல்லாகவே நமக்கு கிடச்சிடும் குழந்தைகளும் அப்படி தான் ஒதுக்கி வச்சுருவாங்க இங்கே அணியாச்சும் எல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்களுக்கு இப்படி பொடி மாதிரி நெரிச்சு நான் தோசை மேலே போட்டு தான் கொடுப்பேன் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க கருவேப்பிலை வந்து அவ்வளோ அயன் இருக்குது ரொம்ப அயன் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சீப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கருவேப்பிலை தான் கருவேப்பில ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அயன் சோர்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ ரெகுலராகவே நம்ம கருவேப்பிலை நிறையா எடுத்துக்கணும் தான் சொல்கிறாங்க அது வெறுவாயில் நம்மளால் சாப்பிடவே முடியாது அதுக்கு இப்படி பொடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சாப்பிட்ருவோம் நமக்கே தெரியாது நம்ம அயன் நிறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னு அந்தளவுக்கு ஈஸியாக அயனை நம்ம வந்து இன்டேக் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தோசையில் தான் போட்டு காட்டப்போகிறேன் உங்களுக்கு தோசை ஊற்றிட்டு அதுக்கு நல்லா இந்த பொடி எடுத்து தூவி வச்சுக்கோங்க நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் தான் இது தாங்கும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட இந்த பொடி கெடாமல் இருக்கும் உங்களுக்கு நம்ம ஆயில் போட்டிருக்கனால சீக்கிரம் கெட்ட மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு ஏர் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெடாது தோசையில் போட்டு சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான ரெசிபி தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டால் ஒன் மந்த்துக்கு நமக்கு பிரச்சனையே இருக்காது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி பொடியெல்லாம் விரும்பி சாப்பிட்றோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப்பரான கறிவேப்பிலை பொடி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க் யூ